ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட். டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னும் நம்ம எஜுகேஷன் வேர்ல்டு புதுசாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ரூரல் ஃப்ரெண்ட்ஸ் இறக்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது தான் இந்த சேனல். நம்ம ரன் பண்ணி மல்டிபிள் லாங்குவேஜஸில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவருக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகட்டும். அதே போல் இதில் ஏதாவது ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்னும் நம்ம எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்டு நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பிளேலிஸ்ட் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டாபிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கிளியராக எடுத்துகிட்ருப்பேன். ஸோ அதனால் அதில் உங்களுக்கு புரியும் நண்பர்களே. இதில் நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் சிலபஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எது வந்தாலும் கோர்ஸ் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும் நண்பர்களே. அதே போல் இது வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இஃப் யூ விஷ் டு டொனேட் நீங்கள் டொனேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த பேடிஎம் லிங்க் டொனேட் பண்ணலாம். அதே போல் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் நேம், ஜெண்டர், குவாலிஃபிகேஷன், பிளேஸ், எக்ஸாம், எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னு இந்த நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்க்கு ஆட் பண்ணேன். ஸோ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ண நிறைய விஷயம் கற்றுக்கலாம் நம்பர்களே. இது நான் எஸ்பி ராஜன். உங்களுக்கு 4 லாங்குவேஜஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷில் கிளாஸஸ் எடுத்துருக்கோம். கன்ஃபியூஸ் ஆகாமல் தம்ப்நெயில்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அப்படின்னா தமிழ்னா ப்ளூ கலர் இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தம்ப்நெயில்ஸில் இருக்கும். ஆல்ரெடி 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே. நம்ம நீ பார்க்க போகிறது வந்து ஓகே, நம்ம ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எப்பயுமே ஒரு மோட்டிவேஷன் கோட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்றைக்கோட மோட்டிவேஷன் கோட் வந்து ட்ரீம் இஸ் நாட் தட் விச் யூ சீ வைல் யூ ஆர் ஸ்லீப்பிங், இட் இஸ் சம்திங் தட் டஸ் நாட் லெட் யூ ஸ்லீப். நீங்கள் கனவு காண்மையை ஜெயிக்கணும், வாழ்க்கையில் சாதிக்கணுன்றது அந்த கனவுன்றது நீங்கள் தூக்கத்தில் காண்றது இல்லை நண்பர்களே. நீங்கள் தூங்கவே தூங்காமல் அதுக்கான முயன்ற முயற்சியோட ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான் உங்களோட உண்மையான கனவாகும், உங்களோட உண்மையான லைஃப் ட்ரீமாகவும் சக்ஸஸ் ஆகும் நண்பர்களே. ஸோ கீப் ஒர்க்கிங் ஹார்ட் ஒர்க்கிங் ஸோ தட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப் டைம் இன் எனி ஃபீல்ட் தட் யூ சூஸ். நீங்கள் சூஸ் பண்ண ஃபீல்டில் நீங்கள் கட்டாயமாக ஜெயிச்சிட்ருப்பீங்க. அதுக்கான முயற்சி நீங்கள் உண்மையாக போராடிட்டு இருந்தால் தூக்கம் கூட வர அந்தமாதிரி தூங்கும் போது கூட உங்களுக்கு அதே நினைப்பாக தான் இருக்கும், வாழ்க்கையில் சாதிக்கணுன்றது. அதுதான் நமக்கு அப்துல் கலாம் சொன்ன வார்த்தைகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி இருக்கிற டாபிக் வந்து அலிகேஷன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ். அலிகேஷன்ஸ் அண்ட் மிக்சர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி குவான்ஸில் ஸ்பீட் மேட்ச் இதெல்லாம் ஃபஸ்ட் அண்ட் இனிஷியலாக அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை, பட் ஸ்டில் வில் மேக் மோர் வீடியோஸ். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண வீடியோஸ் கூட இன்னும் நிறைய அப்லோட் பண்ணுறேன் நம்ம. இன்னும் நிறைய டாபிக்ஸ்க்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா இன்னும் நிறைய டாபிக்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணால் ஐ மேக் த வீடியோஸ் ஃபார் யூ. உங்களுக்காக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணுறேன் நம்ம. இன்றைக்கி பார்க்க போனால் அலிகேஷன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ். அலிகேஷன் என்ன, ஒரு 2-3 திரவங்கள் இல்லாட்டி 2-3 இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணுறோன்னா ஒரு ஈக்குவல் குவான்டிட்டியோ ஏதோ மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ப்ரைஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸில் நான் ஒரு குவான்டிட்டி என்ன எடுத்துக்கிட்டேன், அந்த ஆயிலோட ப்ரைஸ் வந்து 6 ருபீஸ் பர் கேஜி. இன்னொரு கிளாஸில் வந்து இன்னொரு ஆயில் எடுத்துக்கிட்டேன், அந்த ஆயிலோட ப்ரைஸ் வந்து 7 ருபீஸ் பர் கேஜி. ரெண்டாவது குவாலிட்டினால ப்ரைஸிங் வேறியும். பட் ஃபைனலாக என்ன செஞ்சேன்னா இந்த 2 ஆயில்ஸுமே நான் மிக்ஸ் பண்ணால் அப்போ புது வெரைட்டி ஆஃப் ஆயில் வரும். பட் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அது வந்து இந்த 2 லிக்விட்ஸை மிக்ஸ் பண்ணப்போ வர்ற ஆவரேஜாக இருக்கும். அந்த மிக்சிங் அதோட ப்ரைஸ், அந்த டிசைர்டு ப்ரைஸ் எவ்வளோ வரும், இதை கண்டுபிடிக்கிறதா நம்ம அலிகேஷன் சொல்லுவோம். அதே போல் இதில் மீன் ப்ரைஸ் இருக்கும். மீன் ப்ரைஸ்னால் என்ன, மீன் ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை நண்பர்களே. ஸோ இப்போ நம்ம 30 லிட்டர்ஸ் 40 லிட்டர்ஸ்க்கான வேல்யூ இல்லை 30 கேஜஸ்க்கான ப்ரைஸ் சொல்லுவேன். பட் ஆனால் ஒரு யூனிட்டுக்கான ப்ரைஸ் எவ்வளோ ஆகுமோ அதுதான் அதோட மீன் ப்ரைஸ் ஆகும். அதே போல் அலிகேஷன் ரூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். இங்கே எக்ஸ் அண்ட் ஒய், இப்போ 2 இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்மி ப்ரைஸ் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுக்குவோம், ஹை ப்ரைஸ் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை ரைட் ஹேண்ட் சைட் போட்டுக்குவோம். ரெண்டையும் ஒரு குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணப்போ ஃபைனல் ரிசல்ட் வர்றது தான் இந்த ஜெட். அப்படின்னா அதோட ஆவரேஜ் ஃபைனல் ப்ரைஸ், அந்த ஃபைனல் ப்ரைஸ் ஜெட் இருந்துச்சுன்னா நம்ம எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால் இந்த ஜெட் ப்ரைஸ் வரும்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி பண்ணால் இந்த ஒய்க்கும் ஜெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடுவோம். இது சீப்பர் ப்ரைஸ் அப்படின்னா இந்த குவான்டிட்டியோட மிக்சிங் ரேஷியோ, அது ஃபஸ்ட் குவான்டிட்டியோட மிக்சிங் ரேஷியோ. அதே போல் ரைட் ஹேண்ட் சைடு வர்றது வந்து செகண்ட் இன்க்ரீடியண்ட்டோட மிக்சிங் ரேஷியோ. இதுதான் வரும் நண்பர்களே. இந்த ஜெட் தான் இருக்கிறதுல மீன் ப்ரைஸ். ஸோ இதை நீங்கள் ஃபர்தர் சால்வ் பண்ணிங்கன்னா வரும், ஆனால் நெகட்டிவ் வேல்யூஸில் மட்டும் வராது மோஸ்ட்லி. ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு நல்லா புரியும் நண்பர்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறோன்னா கண்டெய்னிங்ஸ். இப்போ ஒரு இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இல்லாட்டி ஃபார்முலா எப்படின்னா, ஒரு கண்டெய்னரில் வந்து எக்ஸ் யூனிட்ஸ் ஆஃப் லிக்விட் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்கு நண்பர்களே. இந்த கண்டெய்னரில் வந்து எக்ஸ் குவான்டிட்டி இல்லாட்டி எக்ஸ் யூனிட் வந்து ஒரு லிக்விட் இருக்குது. அதே லிக்விட்லேருந்து நான் வந்து ஒய் குவான்டிட்டி லிக்விடை வந்து வெளியே எடுத்தேன். ஸோ இங்கே பார்க்கலாம் இந்த இமேஜில். ஸோ இந்த ஒய் குவான்டிட்டி லிக்விடை நான் ரிமூவ் பண்ணேன், வெளியே எடுத்துட்டேன். அதுக்கடுத்து திருப்பி அந்த ஒய் குவான்டிட்டி லிக்விட் இருக்கிற பிளேஸில் வந்து நான் வாட்டர் ரிப்ளேஸ் பண்ணேன். இதே போல் நான் மல்டிபிள் டைம்ஸ் நிறையா வாட்டி பண்ணிக்கிட்டே கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போ ஃபைனலாக மிச்சம் இருக்கிற லிக்விட் எவ்வளோன்றது தான் நமக்கு ஆன்சராக கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து இதுதான், குவான்டிட்டி ஆஃப் பியூர் லிக்விட். ஒரு பியூர் லிக்விடை குவான்டிட்டியை வந்து ஒரு பியூர் லிக்விடில் எவ்வளோ ரிமைனிங் குவான்டிட்டின்றது வந்து எக்ஸ் லிக்விட். அப்போ எக்ஸ்னு என்னது, ஒரிஜினல் குவான்டிட்டி எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு 1 - y/x. நீங்கள் எவ்வளோ ரிமூவ் பண்ணிங்களோ அது நியூமரேட்டரில் வரும். அதான் 1 - y/x ஹோல் பவர் என்ன அப்படின்னா n டைம்ஸ்னால் எத்தனை வாட்டி இதே ஆக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி எத்தனை வாட்டி பண்ணிங்களோ அதான் n.
ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். நீங்கள் ப்ராப்ளம்ஸ் இப்போ சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம்ஸில் மோஸ்ட்லி நான் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ லென்த்தி மெத்தட்ஸ் நீங்கள் ஃபார் ப்ராப்ளம் இல்லை நெட்டில் ஏதாவது உங்கள் ஸ்டாஃப் யார்ட்டு கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க நண்பர்களே. அடுத்து நம்ம பார்ப்போம். எ வெசல் இஸ் ஃபில்ட் வித் அ லிக்விட். இப்போ ஒரு வெசல் வந்து லிக்விடில் ஃபில் ஆகிருக்கு. த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் வாட் ஆர் வாட் விச் இஸ் வாட்டர் அண்ட் ஃபைவ் பார்ட்ஸ் இஸ் சிரப். த்ரீ பார்ட்ஸ் வந்து வாட்டர் இருக்கான், அந்த ஃபைவ் பார்ட்ஸ் வந்து சிரப் இருக்கான். அதே போல் ஹவு மச் ஆஃப் த மிக்சர் மஸ்ட் பி ட்ரான் ஆஃப் அண்ட் ரிப்ளேஸ்ட் பை வாட்டர் ஸோ தட் த மிக்சர் மேபி ஹாஃப் வாட்டர் அண்ட் ஹாஃப் சிரப். ஃபைனலாக ஃபஸ்ட்டு வந்து த்ரீ பார்ட்ஸ் வந்து வாட்டர் இருக்குது, ஃபைவ் பார்ட்ஸ் வந்து சிரப் இருக்குது. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதில் எவ்வளவோ கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ரிமூவ் பண்ணும். இந்த டோட்டலில் குவான்டிட்டி வாட் ரிமூவ் பண்ணி அதில் வாட்டர் ஆட் பண்ணால் ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஹாஃப் வாட்டர் அண்ட் ஹாஃப் சிரப்னா இது டோட்டல் எட்டு பார்ட்ஸில் எட்டு பார்ட்ஸ் வந்து ஃபோர் பார்ட்ஸ் வாட்டர் ஆகும், ஃபோர் பார்ட்ஸ் சிரப்பாகும். இது தானே நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஹாஃப் ஆஃப்னா ஈக்குவல் குவான்டிட்டிஸில் வரும். ஸோ ஆனால் இப்போ நம்ம இந்த பார்த்த குவான்டிட்டிஸ்லன்னா இங்கே ஃபஸ்ட்டு த்ரீ வாட்டர் வந்து த்ரீ, அதே போல் சிரப் வந்து ஃபைவ் பார்ட்ஸ். ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா இங்கே ஃபோர் பார்ட்ஸ் வரணும்னா இந்த ஃபைவ்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து ஃபோர் கொடுத்தா நம்ம ஆன்சர் வந்துருமா இல்லையா? இதுதான் அவங்க கேட்ட ஆன்சர். அப்படின்னா இது ரெண்டுமே ஹாஃப் ஆஃப் எப்போ வரும்னா இந்த ஃபைவ் பார்ட்டில் இருக்கிற ஒரு பார்ட் எடுத்து கொடுத்துட்டா சரியாக போச்சு. அப்படின்னா எவ்வளோ ஆகும்? ஒன் பை ஃபைவ். அப்படின்னா இந்த ஃபைவ்ல ஒரு பார்ட் எடுத்து இந்த ஃபைவ் ஃபைவ் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபைவ்ல அந்த ஒன்று இந்த த்ரீ கொடுத்தீங்கன்னா இது ஃபோர் ஆயிரும், இதுவும் ஃபோர் ஆயிரும். அப்போ உங்களோட ஆன்சர் வந்து ஃபைனல் ரிசல்ட் சேஃப் ஆயிரும். ஸோ அப்போ ஆன்சர் என்னவாகும்? ஒன் ஃபிஃப்த். ஸோ இதை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமலே உங்களுக்கு ஆன்சர் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இதை வந்து லாஜிக்கில் திங்க் பண்ணால் இன்னும் ஈஸியாக வரும் நம்மளே. இதுக்கான மெத்தட் வந்து நான் ஃபிஃப்த் கொஷனில் சொல்கிறேன். ஆனால் இது இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன், பட் ஆனால் தேர்ட் கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இதோட லென்த்தி மெத்தட்ஸும் இனிமேல் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன் ஃபியூச்சரில் வந்து ஃபார்முலா மெத்தட்ஸும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், பட் ஆனால் ஷார்ட்கட் மெத்தடை நான் சொல்கிறேன். ஃபார்முலா மெத்தடை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேள்வி என்னென்னா டீ ஒர்த். ஒரு டீ வந்து ஒரு பேக்கெட் இருக்குது, அது வந்து 128 பர் கேஜி. ஒரு கேஜி வந்து 126. அதே போல் இன்னொரு டீ இருக்குது, அது 135 பர் கேஜி. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாங்க. இந்த ரெண்டு மிக்சரில் இன்னொரு தேர்ட் பார்ட்டியும் மிக்ஸ் பண்ணாங்க. அப்படின்னா மூணாவது காஸ்ட்லி டீயும் மிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1:1:2. த வெரைட்டி இந்த ரேஷியோ 1:1:2 இஃப் த மிக்சர் இஸ் ஒர்த் 153 பர் கேஜி. ஃபைனலாக அந்த மிக்சரோட ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு? 153 பர் கேஜி ஆச்சு. த ப்ரைஸ் ஆஃப் த தேர்ட் வெரைட்டி ஆஃப் பர் கேஜி. இப்போ வந்து தேர்ட் வெரைட்டி எவ்வளோ காஸ்ட் இருக்கும்ன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் ப்ராப்ளம் பென் பேப்பர் இல்லாமல் டைரெக்டாக சால்வ் பண்ண முடியும். அது எப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 126 சொன்னாங்க, ரெண்டாவது வந்து 135 சொன்னாங்க. அது ரெண்டுமே ஃபஸ்ட்டு செகண்ட் ரேஷியோ என்னென்னா 1:1. இது ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டாங்க, இது ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஈக்குவலாக எப்போயாவது மிக்சர் பண்ணோன்னா இப்போ ஒரு இது ஒரு 8 கேஜி ஒன்றும் 8 ருபீஸ் ஒன்றும் 10 ருபீஸ் ஒன்றும் மிக்சர் பண்ணோன்னா ஃபைனல் ப்ரைஸ் என்ன ஆகும்? ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணோன்னா 9 ருபீஸ் ஆகும். அப்படின்னா மிடில் வேல்யூ வரும். ஸோ இப்போ 126 136 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 9. ஸோ அப்போ இதோட மிடில் வேல்யூ தானே வரணும். 9னா இது மிடில் வேல்யூ எவ்வளோ? பை 2னா 4.5. ஸோ இப்போ வந்து இதோ ஆட் பண்ணால் 4.5 டிஃப்ரென்ஸ் இருக்கணும், இங்கேயும் மைனஸ் பண்ணால் 4.5 டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அதான் அதோட ஆவரேஜ் ப்ரைஸாக இருக்கும். ஸோ அப்போ என்னவாகும் இது? 130.5. இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ ஏன்னா 4.5 இப்போ ஆட் பண்ணுங்கள். 126 ப்ளஸ் 4.5 வந்து 130.5. இதுக்கு நம்ம 4.5 ஆட் பண்ணிங்கன்னா 135 வரும். ஸோ ஆப்வியஸ்லி லாஜிக் வச்சு ஆன்சர் பண்ணால் இது உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களோ அதனால் கொஷினை பார்த்து டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து இது டூ பார்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்ட்டு, இன்னொரு ரெண்டாவது பண்ணுறது டூ பார்ட்ஸு. அடுத்து உங்களுக்கு இன்னொன்று வந்து எக்ஸ் மிக்சர். அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் இருக்கிற மிக்சர்னு உங்களுக்கு தெரியாது. அந்த எக்ஸ் மிக்சரை மிக்ஸ் பண்ணப்போ அதுவும் டூ பார்ட்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே திருப்பி ஈக்குவல் ப்ரொபர்ஷனலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் ப்ரொபர்ஷனில் இருக்கும்போது என்ன ஆகும்? இதோட ஃபைனல் மிக்சர் என்ன ஆச்சுன்னு சொன்னாங்க? 153 ப்ரைஸ் ஆச்சு. ஸோ 153 ப்ரைஸ் ஆச்சுன்னா இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும், இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் ஆனால் எப்பயுமே ஈக்குவல் ரேஷியல் மிக்ஸ் பண்ண என்னன்னு சொன்னேன், இதோட வேல்யூஸ் வந்து சமமாக தான் பிரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 22.5. ஏன்னா 130.5 22.5 ஆட் பண்ணிங்கன்னா 153.5. அதை அப்போ தான் இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் வரும், இந்த ஃபைனல் ப்ரைஸ் வரும். பட் ஆனால் இந்த ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ ஆகும்? இதுக்கும் அதுக்கும் சேம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும். அப்படின்னா இதுக்கும் 22.5 டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அப்போ 153 ப்ளஸ் 22.5 எவ்வளோ ஆகும்? 175.5 ஆகும். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் வந்து இவ்வளோ லென்த்தியாக போகுது. பட் ஆனால் உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சுன்னா டைரெக்டாக 175.5ன்றதும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எல்லா ப்ராப்ளமுக்கும் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்கும். திங் இஸ் தட் நீங்கள் இந்த ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதுக்கான ஆன்சரும் வேல்யூ உங்களுக்கு தெரிய வரும் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் கொஷின் மட்டும். ஏ கேன் கண்டெயின்ஸ், இந்த கொஷின் தான் லென்த்தி மெத்தட். இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணதும் தேர்ட் ப்ராப்ளமும் ஒரே மெத்தட் தான். பட் ஆனால் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த இதில் நான் லென்த்தி மெத்தடும் சொல்கிறேன் நண்பர்களே. ஏ கேன் கம்ப்ளீட் எ மிக்சர், ஏ கண்டெயின்ஸ் எ மிக்சர் ஆஃப் டூ லிக்விட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் த ரேஷியோ ஆஃப் 7:5.
ஏ ஒரு கண்டெய்னரில் ஏ அண்ட் பி இருக்குது, அதோட ரேஷியோ வந்து 7:5 இருக்குது. அதில் வென் 9 liters ஆஃப் த மிக்சர்ஸ் ஆர் ட்ரான் ஆஃப், இப்போ 9 liters ஆஃப் த இந்த மிக்சரில் 9 liters வந்து ட்ரான் ஆஃப்னா வெளியே எடுத்துட்டாங்க. அண்ட் த கேன் இஸ் ஃபில்ட் வித் பி, இப்போ ரிமூவ் பண்ண பிறகு பி லிக்விட அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபைனல் ரேஷியோ என்னாச்சுன்னா ஏ அண்ட் பி பிகம் 7:9. ஃபைனல் ரேஷியோ எவ்வளோ ஆச்சு? 7:9. ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் லிக்விட் ஏ வாஸ் கண்டெய்ன் இன் த கேன் இனிஷியலி? இப்போ ஏ வந்து இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சுன்னு தான் கேட்டாங்க. இது ஃபார்முலா மெத்தடு, எல்லாமே க்வெஷ்சன்ஸ் பண்ணப்போ உங்களுக்கு டெக்னிக் தெரியும், ஃபார்முலா மெத்தட் சொல்கிறேன் முதல்ல. பட் ஆனால் இந்த கொஷனுக்கு வந்து டைரெக்டாக எந்த ஒரு பென் பேப்பர் வைக்காமல் கொஷின் பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட் இனிஷியல் என்ன இருக்குது? 7:5 ரேஷியோவில் இருக்குது. அடுத்து ஃபைனலும் அந்த ரேஷியோ என்னவாது? 7:9 ஆகுது. அவன் மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஏவோட ரேஷியோ வந்து எப்பயுமே 7 மல்டிப்புளாக இருக்குது. 7 மல்டிப்புளாக இருக்கணும்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து ஏ வந்து 10 இருக்குது, பி வந்து 20 இருக்குது, சி 21 இருக்குது, டி 25 இருக்குது. ஆப்வியஸ்லி நான் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஏ 7 மல்டிப்புளாக இருக்குது. ஸோ அவங்க கேட்டது ஏனால் ஏ கட்டாயமாக 7 மல்டிப்புளாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் என்னவாகும்? சி தான் உங்களோட ஆன்சர் ஆகும். இல்லை இதுக்கு மேலே உங்களால் கண்டுபிடிக்கணுன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். சி இன்னொரு ஏ கூட 7 மல்டிப்புளாக உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி எக்ஸாமில் என்ன செய்யணும்னா இதை நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஆனால் மோஸ்ட்லி எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு 30 seconds சால்வ் பண்ணுற மாதிரி தான் கேள்வியே கேட்பாங்க, அதனால் அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். பட் திங் இஸ் தட் நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே. நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணால் கூட 7 3 20 1, ஸோ அப்போ மிக்சர் என்னவாக இருக்கும்? 21. இன்னொன்று என்னவாக இருக்கும்? 15 ஆகும். ஸோ அதுக்கடுத்து ஃபர்தராக சால்வ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். எப்படி சால்வ் பண்ணாலும் கிடைக்கும். அதுக்கடுத்து ப்ரொசீஜர் மெத்தட் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து 7x and 5x, இது இனிஷியல் மிக்சர் வந்து 7x 5x எடுத்துக்கிட்டால் ஏ வந்து 7x, பி வந்து 5x. அதுக்கடுத்து குவான்டிட்டி ஏலேருந்து ரெண்டுலேயும் வந்து நம்ம 9 liters மிக்சரில் 9 liters எடுக்கிறோம்னா எவ்வளோ ஏலேருந்து எவ்வளோ குவான்டிட்டி வெளியே எடுத்தோம்னா 7x-7/12 × 9 ஈக்குவல் டு என்ன ஆகும்? 7x 7x-21/4. அதுக்கடுத்து பியில் எவ்வளோ மிக்சர் வெளியே எடுத்துருப்போம்னா 5x, அப்படின்னா டோட்டல் 5x-5/12 × 9 ஈக்குவல் டு 5x-15/4. அதுக்கடுத்து இந்த ரேஷியோ வச்சுட்டு அதுக்கடுத்து எவ்வளோ இந்த ஃபைனல் ரேஷியோ என்ன கொடுத்தாங்க? 7/9 கொடுத்தாங்க. அது எப்போ? நெக்ஸ்ட் பி மிக்சருக்கு வந்து 9 liters ஆட் பண்ணும்போது. ஸோ அப்போ இதே ரேஷியோ வந்து ஈக்குவல் ஆகும். அதுக்கடுத்து இதை ஃபர்தராக சால்வ் பண்ண பிறகு உங்களுக்கு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வரும். இதே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்லேயே செய்ய வேண்டியது. ஸோ இந்த மாதிரி லென்த்தி மெத்தட்ஸ் ப்ராப்ளம்ஸ் கூட போகும். பட் ஆனால் நீங்கள் கொஷினை ஒரு வாட்டி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய லென்த்தி மெத்தட்ஸ்லாம் தேவையே இல்லை. பட் ஆனால் நம்ம இதை புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க வேணும்னா. அதுக்கிட்ட நம்ம ஏ மில்க் வெண்டர் ஹேஸ் 2 cans ஆஃப் மில்க். இப்போ மில்க் வெண்டர் கிட்டோம்னா பால் கரெக்டாக 2 cans இருக்குது. ஆனால் 2 cans ஒரே சைஸ் தான் இருக்கும், ஏன்னா இவங்க வேறு சைஸ் இருக்குதுன்னு கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் நம்ம ஒரே சைஸ் இருக்குன்னு தான் நினச்சிக்கணும். த ஃபஸ்ட் கேன் கண்டெய்ன்ஸ் 25% ஆஃப் வாட்டர் அந்த ரெஸ்ட் மில்க். ஃபஸ்ட் கேனில் வந்து ஒரு 25% வாட்டர் இருக்குது, மிச்சம் வந்து மில்காக இருக்குது. செகண்ட் கேனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50% வாட்டர் இருக்குது, 50% மில்க் இருக்குது. ஹவு மச் மில்க் ஷுட் பி மிக்ஸ்டு ஃப்ரம் ஈச் ஆஃப் த கண்டெய்னர்? இப்போ ரெண்டு கண்டெய்னர்லேருந்தையும் நான் கொஞ்சம் மில்க் எடுக்கிறேன், ஃபஸ்ட் கண்டெய்னர் செகண்ட் ரெண்டுலேயும் எடுக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு வந்து 12 liters ஃபார்ம் ஆயிருக்கு. 12 liters ஆஃப் த மில்க் சச் தட் ரேஷியோ ஆஃப் த வாட்டர் டு த மிக்சர் இஸ் 3:8. இப்போ ஃபைனலாக 12 liters எடுத்தப்போ ரெண்டுதுலேயுமே எவ்வளோ எடுத்தோம்னு தெரியாது, அந்த எவ்வளோ லிட்டர்ஸ் எடுத்தோன்றது தான் இங்கே கேள்வி. எடுத்த பிறகு ஃபைனலாக வந்து 3:5 ரேஷியோவில் வாட்டர் அண்ட் மில்க் இருக்குது. 3:5 ரேஷியோவில் இருக்குன்னா ஸோ 12 எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். 12 3:5 ரேஷியோவில் இருக்குன்னா என்னவாக இருக்கும்? ஸோ வாட்டர் எவ்வளோவாக இருக்கும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 3/8 × 12, இதுதான் வாட்டரோட கண்டென்ட். ஸோ வாட்டரோட கண்டென்ட் என்ன வரும்? 3, டோட்டல் பார்ட்ஸ் வந்து 8, 3 + 5 வந்து 8. ஸோ அதனால் டோட்டல் பார்ட்ஸ் டினாமினேட்டர் வரணும். நியூமரேட்டரில் வாட்டர் பார்க்க போகிறதுனால வாட்டர் 3/8 × 12, 8 1s are 8 1.5s are. ஸோ 3 × 1.5 எவ்வளோ ஆகும்? 4.5. ஸோ ஃபைனல் மிக்சரில் உங்களுக்கு வந்து 4.5 liters வந்து வாட்டர் இருக்குது, 7.5 liters வந்து மில்க் இருக்குது. ஸோ 4.5 வரணும்னா இப்போ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணலாம். 25% வந்து ஃபஸ்ட்டு இதில், ஸோ ஃபஸ்ட்டில் 25% எவ்வளோ வரும்? 6னா 1.5 வரும். அதே போல் 50% ஆஃப் வாட்டர்னா செகண்ட் லெவலோ 6 liters, 6 liters 50%னா எவ்வளோ வரும்? 3. ஸோ 50% பாதி, 6ல் பாதி வந்து 3. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 4.5. ஸோ ஆன்சர் வந்து அதுதான் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஸோ வாட்டர் வந்து இங்கே 4.5, இந்த கொஷின் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஸோ இந்த ஆன்சர் வந்து பி தான் உங்களோட ஆன்சர் ஆகும். ஸோ இல்லை நீங்கள் கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணுறதா இருந்தால் கூட சால்வ் பண்ணலாம். 4ல் 1%, 4/4 = 1, அதே 8ல் 50% = 5. ஸோ ஆப்வியஸ்லி இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நீங்கள் எந்த வேல்யூ எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணாலும் உங்களோட ஆன்சர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஆன்சர் தான் உங்களுக்கு கரெக்டான பதிலாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், இன் வாட் ரேஷியோ மஸ்ட் எ க்ராசர் மிக்ஸ் 2 வெரைட்டிஸ் ஆஃப் பல்சஸ்? இப்போ வந்து ஒரு வியாபாரி இருக்கார், கடைக்காரர் இருக்கார்,
அவர் வந்து ரெண்டு விதை வெரைட்டி இருக்குது, ஒன்று வந்து 15 per kg பருப்பு வெரைட்டிஸ், ஒன்று 15 per kg இருக்குது, இன்னொன்று வந்து 20 per kg இருக்குது. ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாரு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விற்கும் போது அது மிக்ஸ் பண்ண பிறகு அதோடய ப்ரைஸ் எவ்வளோ ஆகுதுன்றாரு, 16.5 ஆகுதுன்றாரு, 16 ரூபா 50 காசு ஆகுதுன்றாரு. பட் அப்போ எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால் இந்த 16.5 ப்ரைஸ் வந்து வரும், அதுதான் அவங்க கேட்ட கேள்வி. ஸோ இந்த 16.5 வரணுன்னா எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணோம்? ஸோ ஃபஸ்ட் என்னது 15 இனிஷியலி, செகண்டோட ப்ரைஸ் என்னது, செகண்ட் பருப்போட ப்ரைஸ் வந்து 20. ஸோ இதை மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, 15லேருந்து இப்போ நம்ம ஆல்ரெடி அலிகேஷன் மிக்சர் ப்ராப்ளம்ஸ் தெரியும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மிக்சர் தான் ஃபஸ்ட்டு பல்சஸோட வேல்யூ எவ்வளோ ஆகுனா 20 - 16.5 = 3.5. அதே செகண்டோட எவ்வளோ வரும், 15 - 16.5 = 1.5. ஸோ இப்போ இது என்ன ஆகும், 35:15 எடுத்துக்கலாம். அப்போ 5 - 7 = 5, 3 = 3. உங்களோட ரேஷியோ என்ன ஆகும், 7:3. 7:3 தான் உங்களோட ஃபைனல் மிக்சர்டு ரேஷியோ ஆகும். ஸோ உங்களோட ஆப்ஷன் வந்து ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அது ஆப்ஷன் சி தான் உங்களோட கரெக்டான பதிலாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் எ டிஸ்ஹானஸ்ட் மில்க்மேன். இப்போது ஒரு பால்கார் இருக்கார், அவர் கொஞ்சம் நியாயமானவரில் கொஞ்சம் மோசமானவர். ஸோ அதனால் என்ன செஞ்சார், ப்ரொஃபசர்ஸ் டு செல்லிங் ஹிஸ் மில்க் அட் காஸ்ட் ப்ரைஸ், வாங்கின விலைக்கே பாலை விற்கிறேனார். அவ்வளோ நல்லவரா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர்னா ஹி மிக்சஸ் இட் வித் வாட்டர் அண்ட் தேர் பை கெயின்ஸ் 25%. பாருங்கள், 100 லிட்டர் பால் இருக்குது, அது 100 ரூபாய்க்கு விற்கிறாருனா அதே ப்ரைஸ் விற்கிறாரு, ஆனால் அப்படி விற்றோம் ஒரு 25% லாபம் வருதுன்னா எப்படி வரும், அதில் தண்ணி கலப்பார். எவ்வளோ கலந்தால் அந்த டோட்டல் அமௌண்ட்டில் அதே ப்ரைஸ்க்கு விற்கும் போது 25% தண்ணி கலந்தால் தான் 25% லாபம். ஏன்னா தண்ணிக்கு வந்து ப்ரைஸிங் வந்து இக்னோரபிளம்னா அந்த ப்ரைஸ் நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம், அதனால் எவ்வளோவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ லாபம். ஸோ 25% மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கும், 25% லாபம். ஸோ அப்போ வந்து 125 லிட்டர் ஆகும், 25 லிட்டர்ஸ் மிக்ஸ் பண்ணால். ஆனால் அவங்க கேட்ட கேள்வி வந்து பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இன் த மிக்சர், அவங்க கேட்ட கேள்வி தான் அவங்களுக்கான பதிலாகும் நண்பர்களே. ஸோ இப்போ வந்து அவங்க பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இன் த மிக்சர், டோட்டல் மிக்சர் என்னாச்சு, 25% தண்ணியை மிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த மிக்சர் என்ன ஆகும், 125 லிட்டர்ஸ் ஆகும். பட் ஆனால் அவங்க இதுதான் மிக்சரோட வேல்யூ, அவங்க கேட்டது வந்து இப்போ வாட்டரோட ரேஷியோ, வாட்டரோட ரேஷியோனா 25. ஸோ 25 - 125 = எவ்வளோ ஆகும், இது 1/5. 1/5னா பர்சன்டேஜஸில் எது மாதிரி 1/5 × 100 = 20%, இதான் உங்களோட ஆன்சர். ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட ஆன்சர் வந்து சி, இச் இஸ் 20%. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம், இல்லைனா இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ இப்போ வந்து 1/4 ப்ராஃபிட் வந்திருக்கு, அப்படின்னா 25% ப்ராஃபிட் வந்தால் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோன்னா, இந்த நியூமரேட்டர் டினோமினேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 4 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1/5. 1/5னா எல்லாத்துக்கும் தெரியுது 20%. ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட ஆன்சர் வந்து சி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கூட சால்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போனால் ஹவு மெனி கிலோகிராம்ஸ் ஆஃப் சுகர். இப்போ வந்து சுகர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுகர் இருக்குது, அது எவ்வளோ கேஜின்னு உங்களுக்கு தெரியாது. ஆஃப் ருபீஸ் 9 per kg, 9 per kg இந்த சுகர் ஃபஸ்ட்டு சுகர் இருக்குது. அது வந்து இன்னொரு சுகரோட மிக்ஸ் பண்ணாங்க, ஆனால் அந்த சுகர் என்னென்னா இட் இஸ் மிக்ஸ்டு வித் 27 kg ஆஃப் சுகர் காஸ்டிங் 7 per kg. அந்த வந்து 27 கிலோ இருக்கிற இன்னொரு சுகரோட மிக்ஸ் பண்ணாங்க, பட் அந்த சுகரோட ப்ரைஸ் வந்து பர் கேஜிக்கு வந்து 7 ருபீஸ். ஸோ தட் தே கெயின் ஸோ தட் தே மேபி அ கெயின் ஆஃப் 10% பை செல்லிங் த மிக்சர் அட் 9.24 per kg. ஃபைனலாக விற்கும் போது அதே ரேட்டுக்கு விற்கல, இப்போ கொஞ்சம் 10% லாபத்துக்கு விற்ற பிறகு அவங்களோட எவ்வளோ விற்ற 9.24 per kg விற்றப்போ 10% ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட் என்ன ஆகும், அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியாது, மிக்ஸ் பண்ண மிக்சர் ப்ரைஸ் தெரியாது. ஸோ மிக்சர் ப்ரைஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன்னா எவ்வளோவா இருக்கும், 10% ப்ராஃபிட் வந்த பிறகு உங்களுக்கு தெரியும் இது 9.24. ஸோ அப்போ 10% ப்ராஃபிட்னு என்ன, 110 by 100 உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், அது தெரிஞ்சது தான் ஆல்ரெடி. ஸோ இப்போ 110 by 100னா 10% ப்ராஃபிட். ஸோ இப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் கண்டுபிடிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 9.24 × 100 by 110. இதுதான் உங்களோட மிக்சரோட ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ இந்த மிக்சரோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன ஆகும், நீங்கள் ஃபர்தர் கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 8.4 வரும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் 8.4 தான், 4 ருபீஸ் தான் அந்த மிக்சரோட ப்ரைஸ். ஸோ எந்த குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணுன்றது இப்போ நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 9 ருபீஸ் per kg இருக்குது, அதுக்கடுத்து வந்து 7 ருபீஸ் per kg இருக்குது, மிக்ஸ் பண்ண பிறகு வந்த ப்ரைஸ் வந்து 8.4. ஸோ அலிகேஷன் மிக்சரில் நம்ம சால்வ் பண்ணோம்னா இப்போ 9 - 8.4 எவ்வளோ, 0.6. அதே போல் 8.4 - 7 எவ்வளோ வரும், அது வந்து 1.4 வரும். அப்போ என்ன ஆகும், 7:3 தான் உங்களோட ரேஷியோ ஆகும். ஸோ 7:3 மிக்ஸ் பண்ணால் இந்த 3 ரேஷியோ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. செகண்ட் சுகரோட ரேஷியோ எவ்வளோ, 27 kg, அப்படின்னா 3 × 9 தானே 27. ஸோ 27 kg உங்களுக்கு தெரியும்
3 × 9. அப்போ இது 9 parts மிக்ஸ் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு தான் 9 parts. ஸோ 7 × 9 தான் உங்களோட ஆன்சர். 7 × 9 எவ்வளோ ஆகும்? அது 63 ஆகும். தட் இஸ் யுவர் ஆன்சர். அது வந்து டி. அப்படின்னா 63 kg தான் உங்களோட ஆன்சர். இந்த ரேஷியோ வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும் நண்பர்களே. ஏன்னா 7:3 கொடுத்துருக்காங்க. 7:3னா 3 parts வந்து 27 kg. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? 9. ஸோ அப்போ 7 parts என்ன ஆகும்? 7 × 9. அது அவங்களோட பதில். நெக்ஸ்ட் பார்ப்போம். எ கண்டெய்னர் கண்டெய்ன்ஸ் 40 liters ஆஃப் மில்க். ஃப்ரம் திஸ் கண்டெய்னர் 4 liters ஆஃப் த மில்க் வாஸ் டேக்கன். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதில் 40 liter மில்க் இருக்குது. ஃப்ரம் த கண்டெய்னர் 4 liters ஆஃப் த மில்க் வாஸ் டேக்கன் அவுட் அண்ட் ரீப்ளேஸ்ட் பை வாட்டர். 4 liters வந்து அதிலிருந்து மில்க்கை வந்து வெளியே எடுத்தாங்க. அதுக்கடுத்து அதை வந்து வாட்டரில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். திஸ் ப்ராசஸ் வாஸ் ரிப்பீட்டட் ஃபர்தர் 2 times. இதே ப்ராசஸ் வந்து 2 வாட்டி ரிப்பீட் பண்ணாங்க. ஹவு மச் மில்க் இஸ் நவ் கண்டெயின் இன் த கண்டெய்னர். இது நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா மெத்தட் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபார்முலா மெத்தடில் என்னது, 40 × 1 − 4/40 ஹோல் பவர் என்னென்னா எத்தனை வாட்டி? மொத்தம் 3 times. ஸோ ஹோல் பவர் 3. இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ எப்படி இங்கே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபார்முலா பார்க்காட்டி ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். 40 liters ஆஃப் மில்க்னா ஒரு கேனில் 40 liters ஆஃப் மில்க் இருக்குது. அதுலேருந்து 4 liters ஃபஸ்ட் எடுத்தாங்க, அதுக்கடுத்து அதில் தண்ணி ஊற்றுனாங்க, திருப்பியும் 4 liters எடுத்தாங்க, திருப்பி அதில் தண்ணியை வச்சு ரிப்ளேஸ் பண்ணாங்க, திருப்பியும் 4 liters எடுத்தாங்க, திருப்பி தண்ணி வச்சு ரிப்ளேஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கான ப்யூர் மில்க் வெளியே வரும். பட் அடுத்தடுத்து 2 வாட்டி செய்யும் போது என்னென்னா அதில் தண்ணியும் கலந்துருக்கிறனால ப்யூர் மில்க் வெளியே வருதா. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி 4 liters எடுக்கும்போது தான் 4 liters மில்க் வெளியே வரும். ஆனால் செகண்ட் வாட்டி எடுக்கும்போது 4 liters வராது, 3 point something வரும். தேர்ட் வாட்டி எடுக்கும்போது கூட 3 point something வரும். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ வந்து மில்க் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் மெத்தட், நம்ம ஃபார்முலா மெத்தட் சொல்லியிருக்கேன். x × 1 − xy/x ஹோல் பவர் n. ஃபார்முலா மெத்தட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலும் 40 × 9/10 × 9/10 × 9/10 வரும். அது எப்படி வரும்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் உங்களுக்கு புரியும் நண்பர்களே. ஏன்னா 4 ones are 4 tens are. ஸோ 10 − 1 = 9/10 இதான் ஆன்சர் வரும். இந்த க்யூப்னால 3 times. பட் ஆனால் இந்த மெத்தடே இல்லாமல் இந்த ப்ராப்ளம் வந்து கண்ணை முடிட்டு ஆன்சர் சொல்லிடலாம். ஏன்னா நண்பர்கள் இங்கே பாருங்கள், 40 liters இருக்குது. 4 liters ஆஃப் மில்க் வந்து 3 வாட்டி எடுத்தாங்க. ஸோ 3 வாட்டி எடுத்தால் எவ்வளோ ஆகும்? 4 3 = 12. ஸோ 12 liters ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி மிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு லாஜிக் சொன்னேன், மில்க் வரும், ப்யூர் மில்க் வரும். செகண்ட் அண்ட் தேர்ட் வாட்டி பண்ணும்போது அதில் வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்கனால ஃபுல் 4 liters மில்க் வராது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த 12 liters கட்டியும் கம்மியாக தான் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 12 liters ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கும்? மிச்சம் வந்து 28 liter பால் இருக்கணும். பட் ஆனால் அவங்க ரிமூவ் பண்ணது 12 liters காட்டியும் கம்மியாக தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 28 liters காட்டியும் அதிகமாக தான் இருக்கணும். தவிர 28 liters கூட இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோன்னா ஏவும் வராது, பியும் வராது, சியும் வராது. ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து டி தான். நீங்கள் இது டைரெக்டாக ஆன்சரை கேள்வியை பார்த்தோன்னே இந்த மாதிரி கூட வைக்கலாம். இல்லை நீங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா இந்த ப்ராப்ளம் இங்கேருந்து 40 × இது எல்லாத்தையும் மல்டிப்ளைனா 9 cube 729 அதுக்கடுத்து × 40 பண்ணோம், 0 0 கேன்சல் பண்ணோம், அப்படி பண்ணிங்கன்னா கூட உங்களோட ஆன்சர் வந்து இதுதான் வரும், 29.16. சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சால் தான் ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாமில் இவ்வளோ பெரிய லென்த்தி மெத்தடை போட்டு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது நம்பர்ல. ஏன்னா 30-40 seconds ஆன்சர் பண்ணோம்னா நம்ம ஷார்ட்கட் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். அதனால தான் நான் ஓன்லி ஷார்ட்கட் சொல்லிகிட்ருக்கேன் நம்பர்ல. புரியாட்டி நீங்கள் பாஸ் பண்ணி ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு புரியும். ஏ ஜார் ஃபுல் ஆஃப் விஸ்கி கண்டென்ட்ஸ் 40% ஆல்கஹால். இப்போ ஏ அண்ட் பி இந்த 2 jars இருக்குது. ஒரு ஜாரில் வந்து 40% ஆல்கஹால் இருக்குது, இன்னொரு ஜாரில் வந்து எ பார்ட் ஆஃப் திஸ் விஸ்கி இஸ் ரிப்ளேஸ்டு பை அனதர் கண்டெய்னிங் 19% ஆஃப் ஆல்கஹால். இதில் வந்து இன்னொரு விஸ்கி மிக்ஸ் பண்ணாங்க, அது வந்து 19% ஆல்கஹால் இருக்குது. ஆனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பிறகு ஆல்கஹால் கண்டென்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா 26% ஆச்சான். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பிறகு அதோட கண்டென்ட் வந்து 26% ஆச்சு. இப்போ என்னென்னா குவான்டிட்டி ஆஃப் விஸ்கி ரிப்ளேஸ்ட், அப்படின்னா இதுதானே ரிப்ளேஸ் பண்ண விஸ்கி, அதோட குவான்டிட்டி எவ்வளோன்றது தான் கேட்குறாங்க. ஸோ எந்த குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணுன்றதான் நம்ம ரேஷியோ பார்க்கணும். ஸோ இப்போ 40 × 26 டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும்? 40 × 26 டிஃப்ரென்ஸ் வந்து 14 ஆகும். அதே போல் 26 and 19 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஆகும்? 7 ஆகும். ஸோ 7:14 தான் அந்த மிக்சரோட ரேஷியோ. 7:14 நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ 1 ஸா 2 ஸா, ஸோ இன்னும் 1:2. அவங்க கேட்டது பியோட ரிப்ளேஸ்மெண்ட் குவான்டிட்டி. அப்போ ரிப்ளேஸ்மெண்ட் குவான்டிட்டின்னு என்ன? ஓவரால் எத்தனை பார்ட்ஸ்? 3 parts, அது டினாமினேட்டரில் வரும். ஸோ ஆனால் எத்தனை செகண்ட் பி எவ்வளோ இருக்குது? 2 parts. ஸோ 2/3 தான் உங்களோட ஆன்சர். ஸோ ஆன்சர் என்னக்கு? 2/3, ஆப்ஷன் பி தான் உங்களோட கரெக்டான பதிலாகும். அடுத்து பார்ப்போம். இன் வாட் ரேஷியோ மஸ்ட் வாட்டர் பி மிக்ஸ்ட் வித் மில்க் டு கெயின் 16:2/3% ஆன் செல்லிங் த மிக்சர் அட் த காஸ்ட் ப்ரைஸ்? ஒன்றுமே இல்லை நம்மளே. இன் வாட் ரேஷியோ மஸ்ட் வாட்டர் பி மிக்ஸ்ட்? ஒரு பால் இருக்குது, அந்த பாலில் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணுறாங்க.
எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னா 16:3னா எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில ரேஷியோஸு 1:4னா 25%, அதே போல் 16:3னா 1:6 ரேஷியோ. ஸோ இவ்வளோ லாபம் வரணும்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த மிக்சர், இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ்க்கே விற்கிறாங்க அப்படின்னா வாங்கின விலைக்கே பால் விற்கிறாங்க, பட் ஆனால் 1:6 வந்து 16:3% வந்து லாபம் வருது. அப்போ எவ்வளோ லாபம் வருதோ அவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ண தானே. ஸோ இப்போ ஒரு பாலில் கேனில் ஒரு கேனில் பால் இருக்குன்னா அதை வாங்கின விலைக்கே விற்கிறீங்கன்னா ஆனாலும் லாபம் வருதுன்னா எதில் லாபம் வரும், நீங்கள் எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் உங்களோட லாபமாகும். ஸோ அப்போ இது 1:6 தானே ப்ராஃபிட். ஸோ இந்த 1:6 தான் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் அவங்களோட ப்ராஃபிட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். ஸோ ரொம்ப ஈஸியான ஆன்சர்ஸ் தான், பட் இதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி ரிஸ்க் எடுக்க தேவையில்ல நண்பர்களே. அடுத்து நம்ம பார்ப்போம். ஃபைண்ட் த ரேஷியோ இன் விச் த ரைஸ் 7.2 per kg இஸ் மிக்ஸ்ட் வித் ரைஸ் ஆஃப் 5.70 per kg டு ப்ரொடியூஸ் எ மிக்சர் ஒர்த் 6.30 a kg. இப்போ ஒன்றும் நண்பர்களே, ஒரு ஃபஸ்ட் ரைஸ் வெரைட்டி வந்து 7.2 rupees, அதே போல் செகண்ட் வெரைட்டி வந்து 5.7 rupees, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாங்க, மிக்சடு ரேஷியோ வந்து 6.3 ப்ரைஸ் வந்துச்சு. பட் ஆனால் எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல, அது கண்டுபிடிக்கணும். ஸோ 7.2 வந்து இனிஷியல், செகண்ட் வந்து எவ்வளோ 5.7 rupees, அப்போ மிக்ஸ் பண்ண மிக்சர் ப்ரைஸ் வந்து 6.3. ஸோ இப்போ ஃபைனலோட மிக்சரோட ரேஷியோ என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 0.9 வரும். அதே போல் 5.7 and 6.3 டிஃப்ரென்ஸ் வந்து 0.6 வரும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ரேஷியோ என்ன, 0.6 and 0.9 6:9 எழுதிக்கலாம், ஏன்னா ரெண்டுக்கும் டெசிமல்ஸ் இருக்கிறதுனால. ஸோ 6:9 2:3 இதான் அவங்களோட ஆன்சர் ஆகும். ஓகே, 2:3 இதான் அவங்களோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து பி, பி தான் அவங்களோட கரெக்டான பதிலாகும் என்பதில். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இன் வாட் ரேஷியோ மஸ்ட் எ கிராசர் மிக்ஸ் 2 varieties ஆஃப் டீ வர்த் 60 per kg அண்ட் 65 per kg ஸோ தட் பை செல்லிங் த மிக்சர் அட் 68 per rupees ஹீ கெயின்ஸ் ஹீ மே கெயின் அட் 10% ப்ராஃபிட். ஒன்றும் நம்மளில் இங்கே வந்து ஒரு கடைக்கார வந்து ரெண்டு ரேஷியோஸ் இருக்குது, ரெண்டு டீ வெரைட்டிஸ் இருக்குது, ஒன்று 60 per kg இன்னொன்று வந்து 65 rupees/kg. இவங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பிறகு அவங்க வந்து 68.2 rupees விற்றோடனே 10% ப்ராஃபிட் வந்துச்சு. பட் ஆனால் அந்த மிக்சரோட ப்ரைஸ் நமக்கு தெரியாது, அது தெரிஞ்சால் அவங்களோட ரேஷியோவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மிக்சரோட ப்ரைஸ் தெரியணும்னா எப்படி, ஸோ இது வந்து ஆல்ரெடி 10% ப்ராஃபிட்னு நமக்கு தெரியும், ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து தெரியாது. எக்ஸ்லேருந்து 20% ப்ராஃபிட் தான் 68.2. அப்போ 110/100 × x இதான 10% ப்ராஃபிட்னா 110/100 × x தான் 10% ப்ராஃபிட் ஈக்குவல் டு 68.2. இப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் எக்ஸோ என்ன ஆகும், 68.2 × 100/110 இதான் உங்களோட ஒரிஜினல் ப்ரைஸ் வரும். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து 62 rupees வரும். ஸோ அப்போ இப்போ வந்து என்னது, ரெண்டு ரேஷியோ மிக்ஸ் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு டீ வந்து 60, செகண்ட் டீ வந்து 65 per kg. அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பிறகு வந்த ஃபைனல் ப்ரைஸ் வந்து 62 per kg. அப்போ எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 2, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 3, 3:2 ரேஷியோவில் தான் உங்களுக்கு உங்களோட வேல்யூ வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் என்ன இருக்குது, ஏ தான் உங்களோட ஆன்சர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்ப்போம் த காஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் டைப் ரைஸ். இப்போ ஒரு ஃபஸ்ட் டைப் 1 ரைஸ் வந்து 15 per kg, டைப் 2 ரைஸ் வந்து 20 to 20 per kg. இப்போ ரெண்டு கேஜியுமே ரெண்டு ரைஸையும் மிக்ஸ் பண்ணாங்க 2:3 ரேஷியோவில். அந்த மிக்ஸ் பண்ண பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து மிக்ஸ்டோட வெரைட்டியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோட பிறகு அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டப்போ நம்ம சால்வ் பண்ணுறது வந்து இது வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப் பர்சன்டேஜஸ் இன்னும் ஆவரேஜஸ் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் மெத்தட் தான் இது. நான் அந்த மெத்தடில் சொல்கிறேன், நார்மல் மெத்தட் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து 15 இருக்கும், இது 20 இருக்கும், இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியாது எக்ஸ். ஸோ 15 - இது 20 - x, அதே போல் இது வந்து சாரி 20 - x, இங்கே வந்து x - 15 வரும். இதோட ரேஷியோ ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க, கொடுத்த ரேஷியோ வந்து 2:3. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ இந்த ரேஷியோ தான் இதாகும். ஸோ 20 - x / 15 2:3 இந்த ரேஷியோவை நீங்கள் சால்வ் பண்ணால் கூட உங்களுக்கு ஆன்சர் வரும். பட் இது இல்லாமல் கூட இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ண முடியும். 15 kg வந்து 2 parts, அப்போ என்ன ஆகும், 30. டைப் 1 ரைஸ் வந்து 30 ப்ளஸ் டைப் 2 ரைஸ் எவ்வளோ, 20 per kg 3 parts, அப்போ 20 × 3 வந்து 60. இது ரெண்டும் ஆட் பண்ணால் டோட்டல் எத்தனை பார்ட்ஸ் ஆச்சு, டோட்டல் சம் பை டோட்டல் பார்ட்ஸ், அப்போ என்ன ஆகும், 5 ஆகும். ஸோ அது ஈக்குவல் டு என்ன ஆகும், 90/5 தட் ஈக்குவல் டு 18 ஆகும். ஸோ அதான் உங்களோட பதிலாகும். ஸோ 18 தான் உங்களோட ஆன்சர். ஸோ 18 rupees ஆகும் அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் நம்பர்லேயே. இது ஆவரேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், உங்களுக்கு கிளியராக தெரியும். அடுத்து நம்ம பார்க்கணும், ஏ மர்ச்சன்ட் ஹேஸ்
தௌசண்ட் கேஜி ஆஃப் சுகர். இப்போ ஒரு மர்ச்சன்ட்க்கு வந்து 1000 கேஜி ஒரு சுகர் இருக்குது, எ பார்ட் ஆஃப் விச் ஹீ செல்ஸ் அட் 8% ப்ராஃபிட். அந்த 1000 கேஜியில் வந்து ஒரு பார்ட் வந்து 8% ப்ராஃபிட் கொடுத்தாங்க. அதே போல் மிச்சம் ரெஸ்ட்டு வந்து மிச்சத்தை வந்து 18% ப்ராஃபிட் கொடுத்தாங்க. ஓவராலாக மொத்தம் 1000 கேஜிஸ் கம்பேர் பண்ணும்போது அவருக்கு வந்து 14% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. 14% ஓவரால் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 18% வித் த ப்ரைஸ் எவ்வளோ, இந்த குவான்டிட்டி ஆஃப் சோல்டு அட் 18%, அதான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நண்பர்களே, நமக்கு ஈஸி கேள்வி. ஃபஸ்ட்டு வந்து 8%க்கு ஒரு குவான்டிட்டி, அதுக்கடுத்து 18%க்கு குவான்டிட்டி, ஃபைனல் மிக்ஸ் பண்ணப்போ ப்ராஃபிட் வந்து 14%. ஸோ என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் நண்பர்களே. ஸோ 8 - 14 - 18 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்னா 6 வரும், 14 - 8 டிஃப்ரென்ஸ் வந்து 4 வரும். ஸோ அப்போ ரேஷியோ என்ன ஆகும், 2:3. ஸோ 2:3 தான் அவங்க அதை சேல் பண்ணியிருக்காங்க. 18% ப்ராஃபிட்டும் 2:3 ரேஷியோவில் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க கேட்டது வந்து 18% இருக்கிறது தான் அவங்க கேட்டிருக்காங்க. 18% இருக்க கேட்டிருக்காங்கன்னா இந்த 3 தான், டோட்டல் லெவல் ஆஃப் 5 பார்ட்ஸ். அப்போ நம்ம ஓவரால் வந்து 1000 கேஜி, 1000 × 3/5 தான் உங்களோட ஆன்சர் ஆகும். 5 ones, 5 200s, 200 × 3 எவ்வளோ ஆகும், 600 ஆகும். அது அவங்களோட ஃபைனல் ஆன்சர் ஆகும். நண்பர்களே, நம்ம ஃபைனல் கொஷனுக்கு வந்தாச்சு. எ மிக்சர் ஆஃப் 150 liters ஆஃப் வைன். இப்போது ஒரு மிக்சர் இருக்குது, அதில் 150 liters ஆஃப் வைன் அண்ட் வாட்டர் கண்டெயின்ஸ் 20%. 150 liters இருக்கிற வைனில் 20% வந்து வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்கான். ஹவு மச் மோர் வாட்டர் ஷுட் பி ஆடட் ஸோ தட் வாட்டர் பிகம்ஸ் 25% ஆஃப் த மிக்சர். இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் கலக்கிறாங்க, அந்த எவ்வளோ தண்ணி கலந்தால் அது வந்து தண்ணி வாட்டர் வந்து 25% ஆகுன்றது தான் உங்களோட கேள்வி. ஸோ இப்போ 150% இருக்குன்னா, 150 liters இருக்குன்னா அதில் 20% எவ்வளோ ஆகும், 10%னா 15, ஒரு பாயிண்ட் பேக் வந்தால் வந்துடும் 15. அப்போ 20% எவ்வளோ ஆகும், 30 ஆகும். ஸோ 150 20% 30 ஆகும். ஸோ இப்போ எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுறோம், ஆப்ஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இல்லை உங்களோட ப்ராப்ளம் மெத்தட் சால்வ் பண்ணோன்னா ப்ளஸ் டபிள்யூ, ஏன்னா ரெண்டு பக்கமும் அவங்க வாட்டர் ஆட் பண்ணுறதுனால டபிள்யூ. பட் ஆனால் எவ்வளோ ஆகும் அந்த வாட்டர் வந்து 25% ஆஃப் த டோட்டல் சொல்யூஷன். ஸோ இப்போ வந்து 25/100 இதான் உங்களோட அது பதில். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாலும் வரும், இல்லை நீங்கள் டைரெக்டாக சால்வ் பண்ணால் 150 = 30, இதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணட்டோ. ஆப்ஷன் ஏ என்ன, 10 liters ஆட் பண்ணோம், இங்கேயும் 10 liters ஆட் பண்ணோம், அப்போ 160 - 1/4 எவ்வளோ, 40. உங்களோட ஆன்சர் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ டைரெக்ட்லி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சில விஷயங்கள் வேகமாக சால்வ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ப்ரொசீஜர் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு லென்த்தி மெத்தட் ப்ரொசீஜராக வந்துட்டுருக்கோம் நண்பர்களே. இது வந்து நம்ம சூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதை பொறுத்து ஆன்சர் மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த அலிகேஷன் மிக்சர்ஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது நான் தான் எஸ்பி ராஜன், கிளாஸஸ் எடுக்கிறேன் 4 languagesஸ்லோ, நிறையா பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, வியூ பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். சைனிங் ஆஃப், திஸ் இஸ் எஸ்பிவி ராஜன், எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட். டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட்.